வணக்கம் நண்பா, நம்ம சேனல்ல வந்து காலையில வீடியோ போட்டதுக்கு அப்புறமா கமெண்ட் பாக்ஸ்லயுமே என்கிட்ட வாட்ஸ்அப்லயுமே நிறைய நண்பர்கள் வந்து கேக்குற கேள்வி என்னதுன்னு பாத்தீங்கன்னா, நீங்க கேக்குற கேள்வி வந்து தப்பு கிடையாது, கண்டிப்பான முறையில கேட்கலாம். பட் என்ன கேக்குறாங்க அப்படின்னா, ப்ரோ உங்க சேனல்ல குறிப்பா நீங்க வந்து எதுக்காக ஷிபாவை மட்டும் போக்கஸ் பண்ணி வீடியோ போட்டுட்டு இருக்கீங்க, அதுக்குண்டான ப்ரொடக்ஷனை மட்டுமே போட்டுட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு மத்த காயினோட ப்ரொடக்ஷன் எல்லாம் தெரியாதா வராதா அப்படின்னு நிறைய கேக்குறாங்க. சோ அதுக்குண்டான பதில், நான் ஏன் ஷிபா காயினுக்கு மட்டுமே போக்கஸ் பண்ணி நம்ம சேனல்ல பொறுத்த அளவுக்கு வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன் அப்படின்றதுக்கு 5 ரீசன் இருக்கு. அந்த ரீசனை தான் நம்ம இந்த வீடியோல வந்து 1 by 1 பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து என்னப்பான்னு கேட்டீங்கன்னா, நீங்க என்ன அப்ளிகேஷன் எடுத்து பார்த்தாலுமே வால்யூம் ஆஃப் ட்ரேட்லயுமே அதே சமயம் மார்க்கெட் கேப்லயும் பாத்தீங்கன்னா மேல இருந்து 13வது பிளேஸ்ல வந்து ரேங்கிங்ல ஷிபா காயின் இருக்குது. இது ஃபர்ஸ்ட் ரீசன். ரெண்டாவது ரீசன் வந்து ரேங்கிங்ல இருந்தா என்னப்பா என்ன அட்வான்டேஜ் அந்த காயினுக்கு அப்படின்னு கேட்க போனீங்கன்னா, ரேங்கிங்ல இருக்கும் பட்சத்துல வந்து நம்மள மாதிரியான புது புது இன்வெஸ்டர்ஸ் வந்து உள்ள வருவாங்க இல்லையா, கிரிப்டோல இன்வெஸ்ட் பண்ணுவோம் சொல்லிட்டு அவங்க வந்து பிட்காயின் இத்தீரியம்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணது போக கொஞ்சம் பணம் இருக்கும் இல்லையா, அதை வந்து ரேங்கிங்ல இருக்கக்கூடிய ஆல்ட் காயின்ஸ்ல வந்து போட்டு இன்வெஸ்ட் பண்ணி வைப்போம் அப்படின்னு நினைப்பாங்க. சோ அந்த மாதிரி தேடும் போது நம்மளோட ஷிபா காயின் பாத்தீங்கன்னா 13வது ரேங்கிங்ல இருக்கிற காரணத்தினால அதிகமான புது புது இன்வெஸ்டருமே இதுக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்குது. இது ரெண்டாவது ரீசன். மூணாவது ரீசன் வந்து ரேங்கிங்ல இருக்கக்கூடிய காயின்ல வந்து லோ பிரைஸ் இருக்கக்கூடிய காயின் வந்து இதுதான். லோ பிரைஸா இருந்தா என்ன, நீங்க எதுக்கு அதை வந்து ப்ரொடெக்ட் பண்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ப்ரொடெக்ட் பண்றது பாத்தீங்கன்னா லோ பிரைஸ் இருக்கக்கூடிய காயின். சோ அதனால வந்து நம்ம ப்ரொடக்ஷன் ஒருவேளை தப்பானா கூட, பட் பெஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நான் என்னோட பெஸ்ட்டை வந்து கொடுத்துட்டு இருக்கேன். ஒருவேளை அந்த ப்ரொடக்ஷன் தப்பானா கூட மக்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய மக்களுக்கு வந்து அதிகமா லாஸ் ஆகாது, கொஞ்சமா மினிமைஸா தான் லாஸ் ஆகும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல வந்து சொல்லக்கூடிய ஒரு காயின் தான் ஷிபா காயின். ஓகேவா, சோ பிரைஸ் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கிறதுனால நமக்கு வந்து ஒருவேளை கீழே போனாலுமே மார்க்கெட் வந்து அவ்வளவா லாஸ் தராது, மேல ஏறினாலுமே அதிகமான ப்ராஃபிட் தரும். ஏன்னா நீங்க வந்து வாங்கக்கூடிய பணத்துக்கு வந்து அதிகமான காயின்ஸ் வந்து கிடைக்கும். சோ மேல போனா அதிகமா ப்ராஃபிட் பார்க்கலாம், கீழே இறங்கினா மினிமைஸான லாஸ் தான் பார்க்க முடியும். இது மூணாவது ரீசன். நாலாவது ரீசன் வந்து மத்தவங்களுக்கு அது வரும், இவங்களுக்கு இது வரும், அதெல்லாம் தவிர்த்துட்டு நமக்கு என்ன வரும், நம்ம வந்து எதுல பெஸ்டா இருக்கும், நம்ம ப்ரொடக்ஷன் வந்து எதுல ஒர்க் ஆயிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்த வந்து அனலைஸ் பண்ணிட்டு அதை வந்து மக்களுக்கு எடுத்து சொன்னோம் அப்படின்னா அவங்களுக்குமே யூஸ் ஆகுமே அப்படின்ற நோக்கத்துலதான் சொல்லக்கூடிய ஷிபா காயின் ப்ரொடக்ஷன் வந்து மார்னிங் வீடியோ. அஞ்சாவது கடைசியான ரீசன் வந்து எதுப்பான்னு கேட்டீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த ஆல்ட் காயின்ஸோட ஹோல்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஷிபா காயினுக்கு அதிகமா இருக்காங்க. தென் ஒரு புள்ளி விவரம் வந்து இந்தியாலே பாத்தீங்கன்னா அதிகமா ட்ரேடிங் வால்யூம்ல வந்து டெய்லி ட்ரேட் இருக்கு இல்லையா, அதுல வந்து அதிகமா இருக்கக்கூடிய காயின் வந்து வஜ்ரெக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது இடத்துல ஷிபாவுமே இருக்கு. ஒரு புள்ளி விவரம் நான் போட்டோல காட்டுற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சோ இந்த ஒரு அஞ்சு காரணத்தினாலதான் நான் பர்டிகுலரா பாத்தீங்கன்னா ஷிபா காயினை போக்கஸ் பண்ணி போயிட்டு இருக்கேன். பட் தப்பா நினைக்காதீங்க, நீங்க சொல்ற காயினுமே வரக்கூடிய நாட்கள்ல வந்து ப்ரொடக்ட் பண்ணி உங்களுக்கு வீடியோவா காலையில போஸ்ட் பண்ண ரெடியா இருக்கேன். எந்த காயின் வேணும் அப்படின்ற விஷயத்த வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அதிகமா லைக் வர்ற கமெண்ட்டுக்குமே அதிகமா அந்த காயின் பேர் சொல்லுவீங்க இல்லையா, அதுக்குமே கூடிய சீக்கிரம் பாத்தீங்கன்னா காயினோட ப்ரொடக்ஷன் வந்து போடுறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். இந்த மாதிரி சூப்பர் வீடியோ அதுல பார்க்க போறது உங்கள் நண்பன் நாராயணன். தேங்க்யூ நண்பா.